வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்த்ததுக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி அவருக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற சேனலோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ளைட் கேமர்ஸ் தமிழ் இந்த சேனலில் எது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கேம் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு மறக்காம இவர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்

இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து கையில் வந்து அமௌண்ட் இருக்கும் பட் எந்த பிளானில் வந்து நம்ம மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஸோ அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் ஸோ இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஜெனியூன் பேமெண்ட் தர ஜாப் தான் ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நூறுரூபா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஜப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே என் காண்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலட் கேஷ் அப்படிங்கிற ஆப் தான் ஸோ ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதாவது பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மொபைல் ரீசார்ஜ் இந்த மூணு ஆப்ஷன்மே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஏர்னிங் பண்ணுறது எப்படி வித்ரா பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியாது ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கான ஒரு நேமு லாகின் பாஸ்வேர்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ண சொல்லும் ஸோ பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மை காயின்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய வேலட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பக்கத்தாலே ஷேர் அண்ட் டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ரெஃபர் ஆப்ஷன் ஸோ அதை வந்து விட்டுருங்க கீழே வந்து பாருங்கள் டெய்லி டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் தான் ஒரு நீங்கள் இதில் வந்து டாஸ்க்குன்னா பெரிய டாஸ்க் அதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டெய்லி செக் இன் உங்களுக்கு வந்து அதுக்கு இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இப்போ வந்து பாருங்க டெய்லி செக்கின் வந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் இருக்குது கீழே வந்து ரேட்டஸ் அப்படின்னு கொடுத்து டென் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஃபஸ்ட் டே மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் காயின்ஸ் ஏன் பண்ணலாம் அதுக்கு மேலே பதினஞ்சு காயின்ஸ் அப்படி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் என்ன ஆப்ஷன் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் மினிமம் ஒரு பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் அஞ்சு பாயிண்ட் மொழி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து டெய்லி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பின் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து பத்தொன்பதோ பதினெட்டோதோ இருந்துச்சு ஸோ இப்போ தான் ஸ்பின் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி பதினாறு டைம் நம்ம வந்து தொடர்ச்சி வந்து பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து ஜீரோவில் தான் வந்து நின்றுச்சு ஸோ அது நோ ப்ராப்ளம் அடுத்து வந்து வாட்ச் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும் பட் இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண எனக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவலை பட் இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நாலு காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நமக்கு வீடியோ எவ்வளோ இருக்காங்க ஒரு ஆறு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு நான் ஒரு வீடியோ மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே சொல்லியிருக்கு ஸோ இப்போதைக்கு வீடியோ ரன் ஆகல அதனால் நான் ஒரு பேக் வந்துடலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா அடுத்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஸோ கீழே வந்து பாருங்கள் எனக்கு மார்னிங் வந்து வாட்ச் ஆப்ஷன் வந்து ஓப்பனே இல்லை பட் இப்போ உள்ள போகுது ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீழே இருக்க மூணு ஆப்ஷனுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் ஏன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இன்வெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து இதில் டெபாசிட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஏன் பண்ண காயின்ஸை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒர்க்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் பார்த்தாலாம் ரீடன் ஏன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ரீடன் ஏனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஆகும் அதை நீங்கள் ரீட் பண்ணால் மட்டுமே போதும் ஒரு பாப் அப் மாதிரி வரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக பத்தொம்பது வந்து பேலன்ஸ் இருக்குது இந்த பத்தொம்பதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காயின்ஸ் தந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த பத்தொம்பது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒரு லைனை வந்து க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டென் செகண்ட்ஸ் முடிஞ்சோனா எனக்கான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு கிளைம் பண்ணியே காமிக்கிறேன் இப்போ நான் கிளைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி மொத்தமாக நாற்பத்தி ஒன்பதோ நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பம்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து டுவெண்ட்டி லிமிட் வந்து இருக்குது ஸோ மொத்தமாக இருபது வேர்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விசிட் அண்ட் ஏன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த விசிட் அண்ட் ஏன் அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு முப்பது செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே வந்து பாருங்கள் நம்மளுடைய டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு அதாவது பகல் டுவல் ஏஎம்க்கு வந்து எல்லாமே ரீசெட் ஆயிரும் இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தொம்பது டாஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது பட் அதை நான் ஓப்பன் பண்ணல ஏன்னா ஓப்பன் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகும் ஸ்கிப் பண்ணலாம்னா அது உங்களுக்கு புரியாது ஸோ நான் அப்படி சொல்லிடுறேன் ஸ்டார்ட் டாஸ்க் வந்து க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் முப்பது செகண்ட் வந்து வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து க்ளைம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஐம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த நம்பர் மேலே நீங்கள் வந்து ஐம்பது காயின்ஸ் வந்து பெட் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வச்ச காயின்ஸ் உங்களுக்கு வந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஆயிரம் காயின்ஸ் முடி இதில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ குயிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் இந்த ஆப்ஷன் வந்து ஏன் பண்ணலாம் பட் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சொல்கிற நம்பரே வரும்னு நம்மளால திங்க் பண்ண முடியும் மற்றபடி இந்த டெய்லி டாஸ்க் இந்த அஞ்சு ஆப்ஷன் நீங்கள் வந்து ஏன் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் இருக்க ஒரு பெரிய ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அண்ட் எண் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஷேர் அண்ட் எனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ண ஜஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணால் மட்டுமே போதும் அவர் வந்து பெரிய ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்லாம் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் ரீச் ஆகணுங்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது பாயிண்ட் இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஸோ கீழே உங்களோடய ரெஃபரல் கோட் அதுக்கப்புறம் இன்விடேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ குயிக்காக நீங்கள் வந்து இன்வெட் ஆப்ஷன் மூலிமா கூட ஏன் பண்ணலாம் சரி ஓகே இப்போ நம்ம ஏன் பண்ணுற மெத்தடெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து வித்ட்ரா பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வந்து பாருங்கள் ரீடம் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரீசார்ஜ் ஸோ இப்போ நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மொபைல் ரீசார்ஜில் இப்போ நான் பேடிஎம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பேடிஎம்மில் மினிமம் வந்து இரநூறு காயின்ஸ் வந்து தந்திருப்பாங்க பட் இதில் எங்கேயும் மென்ஷன் பண்ணல எவ்வளோ காயின்ஸ் இருந்தால் எவ்வளோ ருப்பி அப்படின்னு மேக்ஸிமம் இதை நான் பார்த்த முடியும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு காயின்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு ரெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீன் ருப்பியில் வந்து தருவாங்க ஸோ இதே மாதிரி மேக்ஸிமம் இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ நான் தப்பாக கால்குலேட் பண்ணி கூட விட்டுருங்க அடுத்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மினிமம் இதில் வந்து ரெண்டாயிரம் காயின்ஸ் வந்து தந்திருக்காங்க அதாவது இருபது ரூபா வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குயிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மொபைல் ரீசார்ஜ் ஸோ மொபைல் ரீசார்ஜ்லேயும் மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஏழாயிரம் இது மாதிரி பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் யாரும் ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போலாம் வந்து பேக்கேஜ் மாதிரி பிரிச்சுட்டாங்க ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க மற்றபடி இந்த ஆப் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காண்டக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கான்டாக்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு இமெயில் மாதிரி பாப்பா ஆகும் ஸோ அந்த இமெயிலுக்கு உங்களுடைய கருத்து என்னோ அதாவது இப்போ எனக்கு பேமெண்ட்டில் பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து சென்ட் பண்ணி பாருங்கள் ஸோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி ஏன் பண்ணுறது வித்தா பண்ணுறமே தேடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணுற ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை வந்து கூப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறேன் டிஸ்லைக் பண்ணுங்கள் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வீவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே பிரஸ் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்